ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸ்ட்ரா எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் கன்சிடர் பண்ணணுன்றதை ப்ரிப்பேர் பண்ணணுன்றத விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல் ஸ்டெப் ஒன் பார்த்தீங்கன்னா லேண்ட் அப்ரூவல். ஸோ லேண்ட் அப்ரூவல் என்னென்னா, நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்கள் சொந்த நிலம் வச்சுருக்கீங்கன்னா அந்த நிலத்தை வந்து கவர்மெண்ட்டில் வச்சு அப்ரூவல் வாங்கணும். ஓகேவா? உங்கள் லேண்டில் வந்து வீடு கட்டலான்ற ஒரு அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் அப்ரூவல் வாங்காமல் வீடு கட்டினீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டு லேண்ட் அப்ரூவல் வாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் டூ பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளான். ஓகே, ஃப்ளோர் பிளான்னா என்ன? பேசிக்காக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ பிளான் முன்னாடி நீங்கள் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் என்னென்ன விஷயங்கள்ன்றதை நீங்கள் சொல்லி நீங்கள் பிளான் மேக் ரெடி பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹால் இவ்வளோ சைஸ் வேணும், இவ்வளோ லேண்ட், நீங்கள் எவ்வளோ லேண்ட் ஏரியாவில் நீ வீடு கட்ட போகிறீங்க, அந்த வீட்டில் வந்து எவ்வளோ விஷயம் ஸ்பேசஸ் விட போகிறீங்க, கிச்சனுக்கு எவ்வளோ விட போகிறீங்க, பெட்ரூம், ஹால், இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஸுக்கும் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு நீடு என்ன நீட் தேவையோ அதை நீங்கள் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீ வாஸ்துப்படி வீடு கட்டணும் அப்படின்னாலும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு பண்ணாமல் நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்போ டைமில் நீங்கள் நிறையா நீ சேஞ்ச் பண்ணப்போ உங்களுக்கு செலவு காஸ்ட் அதிகமாகும். ஸோ அதெல்லாம் நீ தவிர்க்கணும்னா நீங்கள் பிளானை வந்து முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் த்ரீ பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டிசைன். எலிவேஷன் டிசைன் என்னென்னா வீட்டோட முகப்பு தோற்றம். இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க என்னென்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு வீட்டோட அழகை பார்த்தீங்கன்னா வெளித்தோட்டம் தான். ஸோ ஒருத்தவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த பில்டிங்கோட அவுட்லுக்கை வேறு லெவல் எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் முக்கியம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஒன் ஆஃப் த ஒர்க் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க்கு ஒன்று அதில். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் எலிவேஷன்ஸ் உங்களுக்கு தேவையான கலராக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான டிசைனாக இருக்கட்டும், நீங்கள் டிசைனர்ஸரை கொடுத்து நீங்கள் எலிவேஷன் ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்டெப் ஃபோர், ஸ்ட்ரக்சரல் அனாலிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் அனாலிஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னால், நீங்கள் வந்து பில்டிங் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றதை நீங்கள் வந்து காட்டுறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் அனாலிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா பில்டிங் வந்து பில்லர் அண்ட் பீம் ஸ்லாப் இதோட சைசஸ் எவ்வளோது, இது எவ்வளோ டைப் ஆஃப் ராட் யூஸ் பண்ணலாம், எங்கே லோடு அதிகமாகுது சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரக்சர் அனாலிஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ராடோட சைஸாக இருக்கட்டும், பீம் சைஸாக இருக்கட்டும், காலம் சைஸாக இருக்கட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் உங்கள் பில்டிங்கை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் அனாலிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 1500 மேலே போனாலும் G+2-3 அந்த மாதிரி போனால் தான் மேக்ஸிமம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். ஏன்னா இப்போ இருக்கிற மேஸ்திரியாக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், G+1 கிரவுண்ட் ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் அவங்களே பண்ணிவிட்டு மேனுவலாக பண்ணிவிட்டு நம்ம பில்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க டிபெண்ட்ஸ் ஆன் த பில்டிங்கை பொறுத்து. ஸ்டெப் 5, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆஃப் பில்டிங். ஸோ இப்போ பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெட்ரு. ஏன்னா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அதை வந்து நம்ம வெளியில் இன்ஜினியர்கிட்ட கொடுத்தும் போடலாம், இல்லை நீங்கள் ஓனாகவும் இப்போதைக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் உங்கள் உங்கள் ஏரியாவில் இப்போ வாங்கி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் ஓவரால் இந்த பில்டிங்கோட காஸ்ட் வந்து நீங்கள் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வைக்கிறது, அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக போய் முடியும்.